ராமானுஜரும் கோவிந்த பெருமாளும் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார்கள். ராமானுஜரை ஸ்ரீரங்கத்து மக்கள் வரவேற்றனர். உடையவர் கோயிலுக்கு சென்று பெரிய பெருமாளை சேவித்தார். பெருமாளும் உடையவரை கண்டு மிகவும் மகிழ்ந்து அவருக்கு ஸ்ரீ சடகோபம் பிரசாதம் ஆகியவைகளை சாதித்தார். உடையவர் தன் சிஷ்யர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த கருத்துக்களை தொடர்ந்து உபதேசித்து வந்தார். கோவிந்த பெருமாளும் ஆச்சாரியன் காலட்சேபத்திலும் கைங்கரியத்திலும் மகிழ்ச்சியோடு அன்வைத்து வந்தார். சிலர் கோவிந்த பெருமாளை புகழ்ந்தனர். அது கேட்டு அவர் சந்தோஷம் அடைந்தார். பிறர் உம்மை புகழும் போது நீர் சந்தோஷப்படக்கூடாது, மாறாக நீர் அத்தகைய புகழ்ச்சிக்கு தகுதியானவர் அல்லர் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றார் உடையவர். அதற்கு கோவிந்த பெருமாள், சுவாமி, அடியேன் காளகஸ்தியில் இருந்தபோது மிகவும் தாட்சி உடையவனாக இருந்தேன். இன்று ஊரார் அடியேனை புகழ்வதற்கு தங்களுடைய தயையும் அருளுமே என்றோ காரணம். தாங்கள் அடியேனை திருத்தி பணிகொண்டு இந்நிலைக்கு கொண்டு வந்தீர்கள். ஆகவே எல்லா புகழுரையும் தங்களுக்கே உரியதாகும். எனவே அடியேன் மகிழ்ச்சி அடைவதில் ஏதும் தவறிருப்பதாக அடியேனுக்கு தோன்றவில்லை என்று கூறினார். அவருடைய மறுமொழியை கேட்டு எம்பெருமானார் உவகை அடைந்தார். உம்முடைய நற்குணங்கள் அடியேனுக்கும் வரும்படி செய்கிறீர். நீர் உலக விஷயங்களில் இருந்து விலகி இருப்பதால் இப்போது சந்நியாசாசிரமம் ஏற்றுக்கொள்ளலாம் என்றார் உடையவர். எனவே கோவிந்த பெருமாள் சந்நியாசாசிரமம் மேற்கொண்டார். எம்பெருமானார் அவருக்கு எம்பார் என்று திருநாமம் சூட்டினார். நம் சம்பிரதாயத்தின் சாரமாக அமைந்திருக்கக்கூடிய ஞானசாரம் பிரமேயசாரம் என்னும் இரண்டு நூல்களை அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்தார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.